நேற்று உயிர் பலி, ஏன் நேற்று ஜாக்டோஜியோ உயிர் பலியான ஜாக்டோஜியோ போராட்டம்னு சொல்லலாம்ல, ஏன்னா ஆசிரியர் தியாகராஜன் காலமாயிருக்காரு. இவருடைய இரட்ட வேஷம், ஏன் எனிதிங் கனெக்டட் டு சென்டர் இல்லை எனிதிங் கனெக்டட் டு நெய்பரிங் ஸ்டேட்டு, மிக வீராவேசமாக வருவாங்க. திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு நடைபயணம் போனவர் திருச்சியிலிருந்து குளித்தலை வர நடக்க வேண்டியதானே. எத்தனை ஆயிரக்கணக்கான லாரிகள்ல மணல் கொள்ளை, ஹெட் கான்ஸ்டபிள் கொண்டு இருக்கான் மேஃபியா. ஆமா, அதுக்காக இங்க உண்ணாவிரதம் போராட்டம் நடைபயணம் ஏதாவது நடக்கிறதா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேச மாட்டார்கள், ஏன்னா எல்லாம் பங்காளிகள். சென்னையில் சொல்றேன்னா, சென்னையினுடைய தண்ணீர் ப்ராப்ளம், குடிநீர் ப்ராப்ளம் போகணும்னா தேசிய கட்சியின் நிர்வாகத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த தண்ணி லாரிங்கிற டேங்கர் வச்சிருக்கிறவர் இங்கேயும் பணம் கொடுப்பார், அங்கேயும் பணம் கொடுப்பார், அதனால அது நடக்காது. நீட்டை பற்றி ஒரே ஒரு கேள்விதான், ஆல் இண்டியா இன்ஸ்டிட்யூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்க்கு எக்ஸாமினேஷன் நடக்குதா? எல்லா சென்டரும் எங்க இருக்கு? நாடு பூரா இருக்கு. ஜேஇஇ, ஜிப்மர், ஐஐடி, இந்த எக்ஸாமினேஷன் எதுக்குமே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் தானே. ஆனால் ஏன் நீட்டுக்கு மட்டும் எதிர்ப்பு வருது? இதுவரை என்ன நடந்தது? சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வரை மொத்தம் உள்ள 2700 மருத்துவக் கல்லூரி இடங்களில் 927 இடம் நாமக்கல் மாவட்டம் மட்டும். நீட் வந்த பிறகு அது 200 விட குறைவு. 2 மாணவர்கள் அட்மிஷன் மெடிக்கல்ல கிடைச்ச, நீலகிரியில 24 பேர், 4 பேர் அட்மிஷன் கிடைச்ச அரியலூருக்கு 28 பேர். அதே மாதிரியா பெரம்பலூர், புதுக்கோட்டை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, எல்லா பின்தங்கிய மாவட்டங்களிலும் பல மடங்கு மாணவர் சேர்க்கை நடந்ததே அதுக்கு யார் காரணம்? அப்ப நீட்டு தானே காரணம். அது மாத்திரம் இல்ல, மாணவர்கள் போன தரத்தை விட இந்த தரம் ஆல் இண்டியா ஆவரேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவு? 16%. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவு? 31%. ஏன் தெரியுமா? போன வருஷம் இவங்க படுத்தின பாட்டில் நம்பிக்கை இல்லாமல் சில குழந்தைகள் எழுத போகலை, அதனால கால்குலேஷனில் சின்ன தப்பு வந்துருச்சு. என்ன 1500? உடனே நான் விசாரித்தேன், தமிழ்நாட்டில் இது பெரிய பிரச்சனையான உடனே சிபிஎஸ்இனுடைய நீட் இன்சார்ஜ் பரத்வாஜ் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஆமாம் ராஜஸ்தானுக்கு என்னவோ அனுப்புறீங்களாமேன்னு. சார், ஒருத்தர் கூட இல்லை சார், அதுவும் சிக்கிம் கேங்டாக்ல. சரி, அதுவாவது இந்தியாவில் இருக்கு, பூட்டான்ல? பூட்டான் இந்தியாவிலே இல்லை, நீட் சென்டர் பூட்டான்ல நம்ம போடவே முடியாது. ஆனா இதெல்லாம் ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல விவாதத்துல வருது. ஒரு நபருக்கு கூட நாங்க ராஜஸ்தான் போடல, ஒரே ஒருத்தர் போயிருக்காராம் தென்காசியிலிருந்து. என்ன காரணம்? 5113 அந்த கோடு நம்பர் தான் எழுதணும் சென்டருக்கு, 5113 எழுதுவதெல்லாம் 131. அது தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் சொன்னார், சார் 1500 பேருக்கு 1200 பேர் கேரளாலையும், 200 பேர் ஆந்திராலையும், 100 பேர் கர்நாடகாலையும் போட்டிருக்கோம். அதுவும் எப்படி? ஆந்திரானா சித்தூர் திருப்பதி, கேரளானா திருவாவனந்தபுரம் பாலக்காடு எர்ணாகுளம், இங்கே கர்நாடகானா பெங்களூர். ஏன்னா அவங்க கேட்ட 3 கிடைக்கலனா அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடியது போட்டிருக்கோம். அடுத்த வருஷத்துலேருந்து நிச்சயமாக, ஏன்னா நாங்கள் நார்மல் இன்க்ரீஸ் 15-20% எதிர்பார்த்தோம், நாங்கள் 25% அதிகமான சென்டர்ஸ் கொண்டு வந்தோம், இருந்தாலும் இன்னும் அதிகமாக வந்ததுனால. அது எல்லாவற்றையும் விட ஒரு மாணவர், ஏன் மெரினாவில் கூட்டுறது தானே நீட்டுக்கு? நான் கேட்குறேன், ஐ சேலஞ்ச், ஒரு மாணவர் கூட போகமாட்டார். சென்ற ஆண்டு நீங்கள் பார்த்தா, நான் எக்ஸாஜரேஷனே இல்லாமல் சொல்கிறேன், 700-800 குழந்தைகள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழுதார்கள்.
எனக்கு இமெயில் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு என்றால், சென்ற ஆண்டு நான் தொடர்ந்து நீட்டில் உறுதியாகவே கருத்து தெரிவித்து வந்தேன். அதுவும் மத்திய அரசாங்கமே எக்ஸம்ஷன் கொடுத்தாலும் இட் வில் பி ஸ்ட்ரக் டவுன் பை சுப்ரீம் கோர்ட் வித் இன் செகண்ட்ஸ்ங்கிற வார்த்தையை நான் என்னோட ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருந்தேன்னா. அதான் சட்டம், உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசாங்கமும் நீ பரீட்சை எழுது, அதன் அடிப்படையில் தான் அட்மிஷன் சொன்ன பிறகு தேர் இஸ் அ பிரின்சிபிள் கால்டு பிரின்சிபிள் ஆஃப் எஸ்டாப்பல் இன் தி லா. தி எஃபர்ட்ஸ் டேக்கன் பை தி ஸ்டூடெண்ட் ஃபார் ரைட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் இஸ் அ வேலிட் கன்சிடரேஷன். நிச்சயமாக அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் உடனே அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று இன்னைக்கு ஜியோகிராஃபிக்கல் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று, ரெண்டாவது நாடு பூரா இருக்கிற ஒரு ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமும் ஒரு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. இனிமேல் அப்படி தேவையா? தேவையில்லை. மூணாவது என்ன, நீட்டு பாஸ் பண்ணால் தான் உள்ள, இல்லைன்னா 10 மெடிக்கல் காலேஜுக்கு ஓனர் அப்படின்னாலும் ஓ மகனாக இருந்தாலும் நீட்டு பாஸ் பண்ணலைன்னா எந்த காலேஜ்லையும் சேர முடியாது. ஆகவே இந்த நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, திருவள்ளூர், இங்கே இருக்கிற பிராய்லர் கோழி பள்ளிக்கூட முதலாளிகளுக்கும், மருத்துவ கல்லூரி வச்சிருக்கிற கல்வி தந்தை முதலாளிகளுக்கும், சரியான வார்த்தை அது அத்துமீறினதாக இருக்கட்டும் இல்லை ஓவராக பேசதாக இருக்கட்டும், கைகூலியாக செயல்படுவர்கள் மாத்திரமே இன்று கூச்சல் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.